எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பரிவு யூடியூப் சேனல் திருக்குறள் பகுதியில் 10வது அதிகாரம் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளோட பரிவு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம எஃபி பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அறத்துப்பால் அதிகாரம் 10, இனியவை கூறல். இன்சொலால் ஈரம் அலை இப்படிலெறிவாம் செம்பொருள் கண்டார்வாய் சொல். ஒருவர் வாயிலிருந்து வரும் சொல் அன்பு கலந்ததாகவும் வஞ்சனையற்றதாகவும் வாய்மையுடையதாகவும் இருப்பின் அதுவே இன்சொல் எனப்படும். அகன் அமர்ந்தீதல் நன்றே முகனமர்ந்து இன்சொலல் ஆகப் பெறின். முகம் மலர்ந்து இனிமையாகப் பேசுவது அகம் குளிர்ந்து ஒன்றை கொடுப்பதை விட மேலான பண்பாகும். முகத்தான் அமர்ந்தினிது நோக்கி அகத்தானாம் இன்சொல்லினிதே அறம். முகம் மலர நோக்கி அகம் மலர இனிய சொற்களை கூறுவதே அறவழியில் அமைந்த பண்பாகும். துன்புருவும் துவ்வாமை இல்லாகும் யார் மாட்டும் இன்புருவும் இன்சொலவர்க்கு. இன்சொல் பேசி எல்லோரிடத்திலும் கனிவுடன் பழகுவோர்க்கு நட்பில் வறுமை எனும் துன்பமில்லை. பணிவுடையான் இன்சொலான் ஆதல் ஒருவர்க்கு அணியல்ல மற்று பிற. அடக்கமான பண்பும் இனிமையாக பேசும் இயல்பும் தவிர ஒருவருக்கு சிறந்த அணிகளன் வேறு இருக்க முடியாது. அல்லவை தேய அறம் பெருகும் நல்லவை நாடி இனிய சொலின். தீய செயல்களை அகற்றி அறநெறி தழைக்க செய்ய வேண்டுமானால் இனிய சொற்களை பயன்படுத்தி நல்வழி எதுவென காட்ட வேண்டும். நயன் ஈன்று நன்றி பயக்கும் பயன் ஈன்று பண்பின் தலைப்பிரியா சொல். நன்மையான பயனை தரக்கூடிய நல்ல பண்பிலிருந்து விலகாத சொற்கள் அவற்றை கூறுவோர்க்கும் இன்பத்தையும் நன்மையையும் உண்டாக்கக்கூடியவைகளாகும். சிறுமையுள் நீங்கிய இன்சொல் மறுமையும் இன்மையும் இன்பம் தரும். சிறுமைத்தனமற்ற இனிய சொல் ஒருவனுக்கு அவன் வாழும் போதும் வாழ்ந்து மறைந்த பிறகும் புகழை தரக்கூடியதாகும். இன்சொல் இனிதீன்றல் காண்பான் எவன் கோலோ வன் சொல் வழங்குவது. இனிய சொற்கள் இன்பத்தை வழங்கும் என்பதை உணர்ந்தவர் அதற்கு மாறாக எதற்காக கடுஞ்சொற்களை பயன்படுத்த வேண்டும்? இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. இனிய சொற்கள் இருக்கும்போது அவற்றை விடுத்து கடுமையாக பேசுவது கனிகளை ஒதுக்கிவிட்டு காய்களை பறித்து தின்பதற்கு சமமாகும். நாளை அடுத்த அதிகாரத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.